வெல்கம் டு மை சேனல் அண்ணாமலையார் எலக்ட்ரானிக்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, இந்த கிட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் கம்ப்ளைண்ட்டு. வாங்க, இது என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கிட்டு. இது வந்து எஸ்எம்டிஐசி போட்ட டைப்பு 29. இதோடைய பாட்டம் வியூ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். டிவி ஆன் ஆகிறதுனால நம்ம பிரைமரி பார்க்க தேவையில்ல, செகண்டரி மட்டும் செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பேசிக்காக செக் பண்ணக்கூடிய பி ப்ளஸ் செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பேசிக்காக செக் பண்ணக்கூடிய பி ப்ளஸ் செக் பண்ணிக்கலாம். பி ப்ளஸ் கரெக்டாக இருக்குது. அடுத்தது சிம்பிளாக எப்படி ஃபால்ட்டு பார்க்கலாம்னா, இந்த ஃபால்ட்டுக்கு இது வந்து நெக் போர்டுக்கு போகக்கூடிய 185 வோல்ட் தான் கம்ப்ளைண்ட்டு. இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 185 வோல்ட் இது, பார்த்தீங்கன்னா வோல்ட் வரல. மீட்டரை ஏசியில் வச்சுக்கோங்க. ஏசி 250 வச்சுட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்தாண்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருப்பாங்க. ரெசிஸ்டன்ஸுக்கு முன்னாடி 175 வோல்ட் வருது. ரெசிஸ்டன்ஸ் அவுட் பார்த்தீங்கன்னா வோல்ட் வரல. அப்போ நமக்கு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த சைடு வந்து கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். டிவி வர சப்ளை ஆஃப் பண்ணிட்டேன். மீட்டர் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டி மோட்ல வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கிரவுண்டு, இங்கே கரெக்டாக இருக்குது. அடுத்து 185 வோல்ட், இந்த பாயிண்ட்டில் ஷார்ட் எதுவும் இல்லை. இந்த பாயிண்ட்லேயும் நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. அப்போ நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸை மாற்றிட்டால் இந்த பிரச்சனை சரியாயிடும். மாற்றிட்டு வோல்ட் கரெக்டாக வருதான் நம்ம செக் பண்ணிக்கலாம். இதை மாற்றியே நம்ம கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா நமக்கு இந்த ஏசி கம்ப்ளைண்ட் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா TDA 6107. அந்த ஐசி பார்த்தீங்கன்னா இது மாதிரி வரும். இந்த ஐசி கம்ப்ளைண்ட் வந்தாலும் நமக்கு அந்த ரீட்டர்ஸ் தான் வந்துட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இதை செக் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டீசல்டிங் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சப்ளை ஆன் பண்ணிக்கலாம். இந்த சைடு வோல்ட் வருது. இந்த ரெசிஸ்டன்ஸ்ல பார்த்தீங்கன்னா வோல்ட் வரல. கன்ஃபார்ம் ரெசிஸ்டன்ஸ் கம்ப்ளைண்ட் தான். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்ஓடி பக்கத்தில் இருக்கிற இந்த ரெசிஸ்டன்ஸ் இதுதான் கம்ப்ளைண்ட்டு. இதுதான் ஓப்பன் ஆயிருந்துச்சு, இது வேற மாற்றியாச்சு. இப்போ வோல்ட்டு கரெக்டாக வருதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சப்ளை ஆன் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா வோல்ட்டு ஓகே. இந்தாண்ட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் வோல்ட் ஓகே. முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வோல்ட் வராமல் வந்துச்சு, இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ மீட்டரை டீசலை வச்சு அவுட்புட் செக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல தான் வோல்ட் வராமல் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 175 வோல்ட் வருது. வோல்ட் ஓகே. டிஸ்பிளேவை நம்ம செக் பண்ணிக்கலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா தெளிவான ஆகிடுச்சு. எல்லா ஃபால்ட்டும் கிரிட்டிக்கலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது மூலம் கிரிட்டிக்கலான ஃபால்ட்லாம் சிம்பிளாக தான் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இதுமாதிரி முக்கியமான வீடியோ தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கலாம். நன்றி.